அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு கிளீனிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீனிங் வேலை இருந்துச்சு அப்படின்னாலே லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே டைமில் நமக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது இல்லையா. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு வந்து பப்பாளி பழம் தான் நான் சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலேயே ஆக போது, ரமதானுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அப்போ டீப் க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ணலை. ஸோ அடுத்தடுத்து வேலை கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பாத்ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஊக்கி ப்ராடக்டோட டஃப் லைம் ஸ்கேல் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எக்கோ ஃப்ரெண்ட்லி தான், 0 அசிடிக் ஃபியூம்ஸ். நம்ம வெறும் கையாலவே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்டோ எதுவுமே வராது. இது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்க உப்புக்கரை எல்லாமே அழகாக போயிடும். இங்கே கொடைக்கானல் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா பாத்ரூமில் உப்புக்கரை வராது, ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீக்கிரமாகவே அழுக்காயிரும். ஏன்னா நம்ம பாத்ரூம் வாஷ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் விட்டாலுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து பாத்ரூம் வந்து நமக்கு காயாது. ஸோ அதனால் ரொம்ப அழுக்காயிரும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த டேப் இருக்கு இல்லையா, இதை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த டஃப் லைன் ஸ்கேல் அந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாகவே போட்டுட்டு நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்க்ரப், அதை வச்சு லைட்டாக தான் தேய்ச்சி விட்டேன். அழகாகவே போயிருச்சு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உப்புக்கரையுமே அழகாக போக்கிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கல, லேசாக தான் தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த டஸ்ட் எல்லாமே போயிடுது. இப்போ அந்த பைப்புக்கு கீழே பாத்ரூமில் இருக்க சுவர் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே டைல்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே இந்த ஸ்ப்ரேயை அடித்து விட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் எப்போவுமே ஆகும். ஆனால் இதை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே அழகாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தேய்ச்சி தண்ணி ஊற்றி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், தேய்ச்ச பக்கத்துக்கும் தேய்க்காத பக்கத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அவ்வளோ அழகாக அழுக்கு எல்லாமே போயிடுது. ஸோ இப்போ வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் எந்தளவுக்கு அழுக்காக இருந்தால் அந்த டேப் சுற்றி இருக்க இடம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிஜமாகவே நான் ரொம்ப நேரம்லாம் தேய்க்கல, அழகாக அந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றுனே போயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வாஷ்பேஷன் தான். வாஷ்பேஷன் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது. ஆனால் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன அழுக்கு கூட அழகாகவே வந்துருச்சு. ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ரப் வச்சு தான் தேய்ச்சேன், நான் க்ளவுஸோ எதுவுமே போடலை. ஆனால் அழுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போயிருச்சு, எனக்கு கைக்குமே எந்த ஒரு எஃபெக்ட்டுமே எதுவுமே இல்லை. அதே மாதிரி இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக க்ளீனாக சுத்தமாயிருது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பாத்ரூம் கதவு தான். பாத்ரூம் கதவு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதை போட்டு நான் ரொம்ப நேரம் தேய்ப்பேன் பாத்ரூம் டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப. இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்க்ரப் இருக்கு இல்லையா அதை வச்சு லேஸாக தான் தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டேன், நல்லாவே நீட்டாக போயிருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு இடிச்சிட்ருக்காங்க, இந்த பாத்ரூம் பக்கத்தில் தான் இந்த வீடு இடிச்சிட்ருக்காங்க. அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உள்ளே தான் வந்துடுது. செவர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாகி அப்படியே அழுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. எப்படிடா இதை க்ளீன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் என்னோடய வேலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கதவில் இருக்க அழுக்கு எல்லாமே பாருங்கள் நல்லா க்ளீனாக சுத்தமாகிடுச்சு. ஸோ பாத்ரூமில் இருக்க செவர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரேயை அடித்து விட்டுட்டு அந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிட்டேன், நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. எதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்துருப்பீங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குளித்ததுக்கப்புறம் எனக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் ஸோ கீழே தரையிலுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரேயை அடித்து விட்டுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா லஞ்ச் வேலை இருக்கும்போது அதை க்ளீன் பண்ணோன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் கிச்சன் பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு, மற்றபடி எதுவுமே க்ளீன் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ கிச்சனை நீ க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் வேலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு எப்போவுமே ஒன்று ஒன்று தான் பார்ப்பேன். ஸோ இது அன்றைக்கி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஈவினிங்கே இந்த க்ளீனிங்குமே முடிச்சிடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே ரமதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு டீப் கிளீனிங் பண்ணுவேன், அது பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் இப்போ பண்ணது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு மணி பிளான்ட்டோட அந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியே வைக்கல. அதனால் ஃபஸ்ட்டு அதை வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சிரும் இல்லையா. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே முன்னாடி கதவு எல்லாத்தையுமே தொடச்சிக்க போகிறேன். ஃப்ரிட்ஜ் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்குது, வெளியே தான் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு வந்து ஊக்கி ப்ராடக்டோட ஹார்ட் ஸ்டெயின்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்ப்ரே அண்ட் வைப் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வைப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாகவே போயிடுது. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வைப்பர் கிளாத் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது, சும்மா ஒரு காட்டன் கிளாத் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி பனியன் கிளாத் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட அழகாக போயிடும். அதை வைப் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் தொடச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக அழகாக போயிடுது. ஃப்ரிட்ஜோட டோர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக அழுக்கா திட்டத்திட்டாக ஆயிரும். ஸோ அதை போட்டு நம்ம திரும்ப திரும்ப டீப் கிளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இந்த ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி எடுத்துடலாம். அமீன் அக்மலோட கைத்தடம் தான் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தொடச்சதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஃபஸ்ட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கவரையுமே மாற்றிட்டேன். ஏன்னா அதை எடுத்ததை எடுத்த இடத்துல டக்கு டக்குன்னு வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணோன்னா கஷ்டமாயிரும். ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஷ்யூ ஹோல்டர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பேன். அந்த பேஸ்கெட்டில் வந்து பத்தி, நைஃப் ஷார்ப்னர், அதுக்கப்புறம் ஜிப்லாக் கவர்ஸ் இதெல்லாமே வச்சுருப்பேன். மெயினாக அந்த கஜ கஜன் போடுற ஐட்டம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட மணி பிளான்ஸை வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த செராமிக் பிளேட்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸ் பவுல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். வேறு இடத்துல இங்கே வைக்கவும் முடியாது, குட்டி கிச்சன் தான் இல்லையா. ஸோ அது ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறப்போ உடஞ்சிருமோன்ட்டு பயமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த தெர்மாகோல் ஷீட் இருக்கு இல்லையா, அதை நடுவில் நடுவில் வச்சு வச்சுருப்பேன். ஸோ அது ஒன்றோட ஒன்று உரசாமல் இருக்கும். இப்போ இந்த ஷெல்ஃபில் இருக்க எல்லா பேஸ்கெட்ஸையுமே எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருப்பேன். அதை நம்ம இப்போ தொட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் வேலை இழுத்துரும். அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதை வந்து நான் தொடலை. உங்களுக்கு பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷால்லாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். சின்ன இடத்துல எப்படி நீட்டாக அதே சமயம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ நான் தொடச்சிட்ருக்க இடத்துல பாருங்கள் என்ன பிசுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல தான் நான் தோசை சட்டி, பணியார சட்டி இது எல்லாமே நான் வைப்பேன். ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கு ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை, அந்த ஸ்ப்ரே நான் காமிச்சேன் இல்லையா. ஸோ அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த வைப்பர் கிளாத் வச்சு நான் தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ க்ளீனாக வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பலாம் அழுத்தி தேய்க்கலை, லைட்டாக தான் தேய்ச்சேன். அந்த அழுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துடுது. ஸோ அந்த வைப்பர் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி தொடச்சிட்டு திரும்ப அந்த கிளாத்தை வந்து நல்லா துணியில் அலசிட்டு திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை தொடச்சேன், நல்லா நீட்டாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான நார்மலான இந்தியன் கிச்சன் தான். இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்களாக இருக்கட்டும் இல்லை கட்டினவங்களாக இருக்கட்டும் ரொம்ப செலவு பண்ணி இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிச்சன் கொஞ்சம் டேமேஜ் ஆனாலோ கொஞ்சம் அழுக்கானாலோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, வேலை இழுக்காமல். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் லைட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த துணியை வச்சு தான் தொடச்சி எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிருச்சு. நான் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குன்னு மட்டும் சொல்லலை, எனக்கே இந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபை நான் தொடச்சிட்டு இருந்த மாதிரியே திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கீழ் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு ஆக்குவோம் இல்லையா, அந்த சட்டி, சின்ன சின்ன ஹாட் பாக்ஸ், குக்கர் இது எல்லாமே வச்சுருப்பேன். இப்போ இதில் வந்து அதே ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாகவே பண்ணி விட்டுட்டு அந்த வைப்பர் கிளாத் இருக்கு இல்லையா அதை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துக்க போகிறேன். நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட நிற்காமல் ஃபுல்லாகவே வந்துருச்சு. இதை வந்து தண்ணியில் அலசிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தொடச்சாலே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. இந்த ரெண்டு ஷெல்ஃபும் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, அவ்வளோ க்ளீனாக சுத்தமாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டு இப்போ அந்த பேன்லாம் தூக்கி இருந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வரலாம். கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபில்டருக்கு பின்னாடி இருக்க ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார், இது எல்லாமே எடுத்துகிட்டு அந்த ஸ்ப்ரேயை அடித்து விட்டுட்டு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றி கழுவி அந்த வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சாலே பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடுது. அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சோப்பு நிறையும் வருது. ஸோ அதனால் நான் ரெண்டு கிளாத் வச்சு நான் அதை தொடச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரமே இல்லாத ஒரு துணி வச்சு தொடச்சிட்டேன். நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. ஃபில்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு. அப்போ தான் சூடு பண்ணி ஊற்றியிருந்தேன், அதனால தான் அதை தூக்கி வைக்க முடியல. அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை நகட்டிட்டு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை இருந்துச்சு, அதையுமே கூட்டி எடுத்து போட்டாச்சு. இப்போ நான் ஒரு 3 மணிக்கு தான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ நாளைக்கு தான் ஃபுல்லாகவே மாப் போட்டு விட சொல்லணும். மிக்ஸியுமே பார்த்திங்கன்னா அழுக்காக தான் இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அந்த ஸ்ப்ரே இருக்கலையே அதையே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். இந்த கேப்பில் கொஞ்சம் அழுக்கு இருக்க மாதிரி இருந்துச்சு, அதையுமே ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதே வைப்பர் கிளாத் வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். ஸோ மிக்ஸி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த மிக்ஸி வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்ததில்லை, நல்லாவே போயிட்டுருக்கு. நானுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ கவுண்டர் டாப்பில் வச்சுருந்த ஸ்டாண்டு 2 இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வாஷ் பண்ணி காலையிலே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். இந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாகவே அடித்து விட்டுட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அதே போல் இந்த ஸ்விட்ச் பாக்ஸ்லேயுமே இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்துடுது. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் தேய்ச்சி விட்டேன், நீட்டாகவே வந்துருச்சு. ஸோ கவுண்டர் டாப் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்து நான் சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ அதனால தான் அந்த பர்னர்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இன்னைக்கு இதை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம், அதுக்கப்புறம் சர்வீஸ் காலை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா அதை வந்து அந்த பிளாக்காக இருக்க பக்கம் வந்து லைட்டாக அடித்து விட்டுட்டு அந்த கம்பி மாதிரி இருக்குள்ள ப்ரெஷ்ஷு, ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்தேன். அவ்வளோ அழகாக அந்த அழுக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு. நான் இப்போ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், நான் ரொம்ப அழுத்தி கூட தேய்க்கலை, அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக தேய்க்கிற மாதிரி தான் தேய்ச்சேன். அந்த அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. தேய்ச்சிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஊறுறதுக்குள்ளே கேஸ் ஸ்டவ் சுற்றி இருக்க பக்கம் எல்லாமே தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் இருக்க ஜன்னல் வந்து ரொம்ப சின்னது. இது என்ன ஆயிடுச்சுன்னா நான் தேய்ச்சி கழுவி கழுவி அந்த பெயிண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா போயிருச்சு. ஸோ அதனால தான் அங்கங்கே ஒரு மாதிரி கருப்பாக தெரியும். ஆனால் எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, ஏன்னா நோம்புக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணது தான். ஸோ அதுக்குமே இந்த ஸ்ப்ரே ஃபுல்லாகவே அடித்து விட்டுட்டு ஸ்க்ரப்பை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அந்த கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் ஜன்னலில், அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் போயிருச்சு, நம்ம அடித்த பெயிண்ட் வந்து போயிருச்சு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி தெரியுது. மற்றபடி அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சு. ஸோ இதெல்லாமே தொடச்சி முடிக்கிறதுக்குள்ளே கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த கிளாத் வச்சு தொடச்சி தொடச்சி அலசிட்டேன். ஸோ அந்த பிளாக்காக இருந்ததெல்லாம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கேஸ் ஸ்டவ் கீழே கூட அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு தான் நான் தொடச்சிக்கிட்டேன். நல்லாவே க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்க ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன், நல்லாவே ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஒரு கத்தி வச்சு நல்லா குத்தி விட்டு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே க்ளீனாகி வந்துடும். அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா பிளாக் பிளாக்காக அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட கவுண்டர் டாப்பில் வைக்கிற அந்த 2 ஸ்டாண்டு இருக்குது இல்லையா, அது ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணி விட்டுறலான்னு இதை அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஸ்பேச்சுலா வைக்கிற இந்த ஒரு ஸ்டாண்டு இருக்குது இல்லையா, இதில் வந்து ஸ்பேச்சுலா அதுக்கப்புறம் கத்தி பீலர் எல்லாமே வச்சுருவேன். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த டம்ளர் கிளாஸ் டம்ளர் வச்சுருவேன். இந்த டீ கப் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். நான்
வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் போயிருக்கு. ஸோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஷால்லா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் கண்டெய்னர், அதுக்கப்புறம் வந்து இந்த உப்பு ஜாடி வைக்கிறது, அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். உப்பு ஜாடி வந்து நான் ஆல்ரெடி அப்பப்போ வாஷ் பண்ணுறதுனால அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்லை, அதனால் அப்படியே தூக்கி எடுத்து வச்சாச்சு. உப்பு ஜாடி, புளி ஜாடி, அதுக்கப்புறம் சால்ட் வைக்கிறதெல்லாம், கேஸ் ஸ்டவ்வுமே அதோட பர்னர் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த பக்கம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இனி வந்து நமக்கு இந்த சிங்க் ஏரியா க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். சிங்க் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே ஸ்ப்ரே தான் எடுத்திருக்கேன். ஸோ சிங்க் ஏரியா சுற்றி, அதுக்கப்புறம் இந்த டேப் எல்லாமே இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்க்ரப் வச்சு நல்லா ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ நல்லா நீட்டாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஃபைனலி பார்த்திங்கன்னா அந்த சிங்க்குக்குமே அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாகவே வச்சு வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த வைப்பர் கிளாத் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தூக்கி காய வச்சாச்சு. இந்த டேப் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராகிருச்சுன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான், ஃபைனலி நம்ம கிளீனிங் ரொட்டீன் வந்து சூப்பராக ரொம்ப ஈஸியாக நீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ கிச்சன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு கப் டீ போட்டும் குடிச்சிட்டேன், நல்லாவே சுத்தமாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த ஊக்கி ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இவங்களோட வெப்சைட்டோட லிங்க்கையுமே தரேன், அதை கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தீங்கன்னா டின்னர் செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். டின்னருக்கு என்ன செஞ்சேன், எவ்வளோ ஈஸியாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடிட் பண்ணிட்டேன், நான் ரெண்டு தடவை எடிட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமை வச்சு தான் நான் பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நைட்டே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன், ஒவ்வொரு நாளைக்கு லேட் ஆயிரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ லேட்டாக வந்துச்சு. ஸோ என்னடா டைம் மாற்றிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமே போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். சோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.